ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு பர்மனண்ட்டான ஒரு மாசான கவர்மெண்ட் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். திட்டத்தட்ட ஃப்ரெஷர்ஸ்க்கு வருஷத்துக்கு 16 லட்சரூபா சிடிசி, அதாவது மாதத்துக்கு 1.5 லட்சரூபா உங்களுக்கு சேல்ரி வரக்கூடிய சான்சஸ் இந்த வேலையில் இருக்குது. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மேஜர், அதாவது இந்தியா முழுக்குமே மேஜராக ஸ்டீல் மேனுஃபேக்சரில் முன்னணி நிறுவமான இந்த செயிலில் இப்போ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன பதவி அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஸோ 51 மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டடில். ஸோ இது ஒரு மத்திய அரசாங்க வேலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஹெச்ஆரில் ஒரு 30 ஓப்பனிங்கும், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 12 ஓப்பனிங்கும், ஃபினான்ஸில் ஒரு 9 ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வேலைகள் தான். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 28 ஏஜ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அந்த 28 நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி பிரிவில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேண்டா இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த 51 வேகன்சியும் கம்யூனிட்டி வைஸாக ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்ஆர் டிசிப்ளின், அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன் ஹெச்ஆர், இவங்களுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் எம்பிஏ டிகிரி அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமா, ஒரு 1 இயர் படிப்பீங்கல்ல, அந்த பிஜி டிப்ளமா முடிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்னென்ன ஸ்ட்ரீமில் இந்த டிகிரி வந்து எனி டிகிரி படிச்சிருக்கலாம், பட் எம்பிஏ இல்லைனா பிஜி டிப்ளமா, அந்த 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீம்ஸில் கேட்குறாங்க. ஹெச்ஆர் ரிலேட்டடாக, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மாதிரி ஹெச்ஆர்க்கு தேவையான டிகிரி, ஒரு 2 வருஷம் எம்பிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 1 வருஷம் பிஜி டிப்ளமா படிச்சிருந்தாலும் சரி, 100% நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அடுத்து மேனேஜ்மெண்ட் ஃபார் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இவங்களுக்கு, ஸோ சேம் எனி டிகிரி அண்ட் அடுத்து அது கூட எம்பிஏ அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமா, ப்ரொடக்ஷனில் இல்லை ஆப்ரேஷனில் இல்லை மெட்டீரியல் லாஜிஸ்டிக்கில் இல்லை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா 100% எலிஜிபிள். நிறைய பேர் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பதவிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன் ஃபினான்ஸ், இவங்களுக்கு சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரி ICWA இந்த மாதிரியான ஃபினான்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து குரூப் டிஸ்கஷன், அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டு ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரி அடுத்த வருடம் 2023 ஜனவரி 29ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டேட் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு சென்னை மற்றும் சேலம் அண்ட் திருச்சி இந்த 3 லொக்கேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ சென்னை சேலம் திருச்சியில் நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். அண்ட் ரிட்டன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூக்கு உங்களை கால்ஃபேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் தான். அண்ட் உங்களுடைய ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. இந்த ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருக்கும்போது 50,000 பர் மந்த் உங்களுக்கு சேல்ரி, 50,000 1,60,000 வரைக்கும் சேல்ரி. அந்த 1 இயர் நீங்கள் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடில் போடுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடில் நீங்கள் ஆகும்பொழுது உங்களுக்கு மாதம் 60,000 to 1,80,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் வருஷத்துக்கு 16 லட்சம் உங்களுக்கு சேல்ரி இருக்குன்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் அதர் அலவன்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு செம்ம ஒர்த்தான ஒரு ஜாப். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த நிறுவனம் செயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி. அண்ட் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணும். நீங்கள் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 700 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம் இல்லை டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 200 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதுமான. அண்ட் இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 28/11/2022 இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இதோட லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 18/12/2022. ஸோ அடுத்த மாதம் 18 வரைக்கும் டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல பர்மனண்ட்டான பயங்கரமாக அதிகமான சம்பளம் வரக்கூடிய சேலரி, நல்ல நிறுவனம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.